தனியா போய் நீங்க உங்க பொண்டாட்டி கூட சந்தோஷமா வாழ்ந்துருவீங்கன்னு பார்த்தா, இன்னொரு பொண்ணு கூட தொடர்புன்னு சொல்லி உங்க பொண்டாட்டி ஏன் புருஷன் கிட்ட கண்ணு கசக்கிட்டு வந்து நிக்கிறா? அவரு உங்க காலை விழுந்ததுனால அப்புறம் நீங்க மாறி இன்னைக்கு உங்க பொண்டாட்டி கூட திரும்பவும் சொத்துல பங்கு கேட்டு வந்துட்டீங்க. உங்க எல்லா தப்பையும் நான் மன்னிச்ச பாத்தீங்களா? அதே மன்னிப்பை தான் என்ன பெத்த அம்மா கிட்ட நான் காட்டினேன். என்ன தப்பு? இது தப்பா? நீங்க இப்படி பேச ஆரம்பிச்சதுல இருந்தே தெரிஞ்சிருச்சு இதுக்கு மேல இது சரியா வரும்னு தோணல. எதுக்கு எதை முடிச்சு போடுறீங்க? உங்க அம்மாவை நீங்க சேர்த்துக்கிறதுக்கும் எங்களை மன்னிக்கிறதும் ஒண்ணுன்னு சொன்னீங்கன்னா அது நியாயம் கிடையாது. உங்க அம்மா ஒரு ராட்சசி, அந்த அம்மாவை வீட்டுக்குள்ள வச்சீங்கன்னா இந்த குடும்பம் சுக்குநூறு ஆகிறத தடுக்கவே முடியாது. ஏன் இதுக்கு முன்னாடி வந்து குடும்பத்தை சுக்குநூறா ஆக்கலையா? எங்களால ஆகல. நீ எல்லாத்துக்கும் காரணம் நாங்க கிடையாது. இப்ப எங்களுக்கு சொத்தை பிரிச்சு விடுங்க. இதெல்லாம் சரி வராது. ஏய் கேளுங்க, எல்லாரும் கேளுங்க, கேக்கணும் நீங்கல்ல. அது உங்களுக்கு புத்தி வந்துச்சே, இந்த வார்த்தையை தான் உங்ககிட்ட நாக்க புடுங்கற மாதிரி கேக்க சொன்னா. என்ன சும்மா நின்னுட்டு இருக்க? நீ வா, கேளு, வா, உள்ள வா, உள்ள வா, வந்து கேளு. பிரிச்சு கொடுத்துருங்க. கேளுமா? பிரிச்சு கொடுத்துருங்க. அண்ணி எங்க? சண்முகம் அண்ணா எங்க? எங்கங்க? உங்க வீட்டுக்காரர் எங்க? உள்ள தான இருக்காரு. ஆமா, எல்லாத்தையும் கேட்டுட்டு தானே இருக்காரு. வந்து அவரையும் சொல்ல சொல்லுங்க, அவர் வயலையும் கேக்கட்டும். உங்க சொல்லுன, என்ன நினைக்கிறியோ அதை சொல்லு. கேட்டல எல்லாத்தையும். இந்த வீட்டில் எப்பவுமே எனக்குன்னு தனிப்பட்ட கருத்தை நான் வச்சுக்கிட்டது இல்லை. நீங்களாம் என்ன நினைக்கிறீங்களோ அதை செஞ்சுட்டு போங்க. சொத்தை பிரிக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா? பிரிங்க. எனக்கு ஒன்றும் அதில் எந்த ஆட்சேபனையும் இல்லை. ம், சொல்லிட்டார்ல, சொல்லிட்டு போயிட்டார்ல. எங்கள் எல்லாருக்கும் சொத்தை பிரித்து கொடுங்க, அவ்வளோதான். சொத்தை பிரிச்சு கொடுத்துட்டீங்கன்னா ஆள் ஆளுக்கு அவங்க உங்க வேலையை பார்த்துட்டு போவோம். நீங்க அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள யார வேணா கூட்டு வந்து வச்சுங்க. எல்லாருன்னா யாரா? எத்தனை பேர் நீங்க? நீ, சண்முகண்ண, உமா, மூணு பேரு. இந்த பக்கம் சிவஞானனுக்கு நான் இருக்கேன், சாந்தி அக்கா. இப்படி இங்கிட்டு மூணு பேர் இருக்கோம். எப்படி இது வந்து எல்லாரும் வாங்க எல்லாரும் வாங்கன்னா ஒத்துக்க முடியாதே. நான் ஒத்துக்க முடியாதுடா, சொத்துல பங்கு கொடுக்க முடியாதுடா. டேய், நீ என்னடா ஒத்துக்கிறது? கோர்ட்டுக்கு போனேன்னு வச்சுக்க, சட்டப்படி நான் எடுத்துப்பேன். ஓ, சட்டப்படி பிரிச்சு வாங்குவீங்களா? என் உயிரை கொடுத்தாவது நான் தடுப்பேன்டா. குடிகாரன் சொன்னில, உன்னை கொலை கூட பண்ணுவேன். போதும், போதும், விடுனே, நிறுத்துங்க. பிரிக்க விட மாட்டேன்டா. கொஞ்சம் சொத்தை பிரிக்கணுமா? பிரிச்சிடலாம், பிரிச்சிடலாம்டா. சார், நான் வீட்டை பார்த்துட்டேன், ரொம்ப நல்லா இருக்கு, தாராளமா வாங்கலாம். நாளைக்கு நான் உங்களை மீட் பண்ணும்போது எல்லா விவரமும் சொல்றேன். உங்க டிரைவர் இங்கூட தான் இருக்காரு, அவரு கூட போய் இறங்கிக்கிறேன். ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ, தேங்க்யூ. வண்டி எடுப்பா. அப்பா, யாரோடா அப்பா? அப்பா, என்னப்பா இப்படி பேசுறீங்க? என்னடா, மாமியார் வீட்டுல உட்காந்துட்டு பெத்த தாயும் தகப்பனையும் கேவலமா பேசிட்டு இப்ப அப்பான்னு கூப்பிடுறியே, உனக்கு வெக்கமா இல்ல? தெரியும்டா, என்னைக்காவது இந்த மாதிரி நிலைமை வரும்னு எனக்கு தெரியும். இந்த பார், கைராசி குடும்பத்துல எவனும் உருப்படதா சரித்தனமே இல்ல. ஏண்டா, உனக்கு கடை வச்சு தரேன் சொன்னாங்களே, வச்சு கொடுத்தாங்களா? செய்ய மாட்டாங்க, எனக்கு தெரியும்டா, அவங்க செய்ய மாட்டாங்க. இல்லப்பா, அத்தை தவறிட்டதால கொஞ்சம் தள்ளி போட்டுட்டாங்கப்பா. எத்தனை நாள்டா? டேய், இந்த வீரசேனன் இருக்கான்ல, மீனாட்சி தங்கச்சி கட்டினா, அவனுக்கு ஒரே நாள்ல பார்த்து முடிச்சு கொடுத்தாங்க. உனக்கு இத்தனை நாள் ஆகுதா வச்சு கொடுக்கறதுக்கு? உடனே இப்போ போய் கேட்க வேண்டியதானே? இல்லப்பா, இப்போ அவங்க குடும்பத்துல பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்குப்பா. சண்முகமும் சரவணனும் ஒரு பக்கம், சிவஞானம், ராஜேந்திர, சாந்தி ஒரு பக்கமா பிரிஞ்சு சொத்து சண்டை போயிட்டு இருக்குப்பா. ஓ, உன் தந்தைச்சிய வாழாவட்டி ஆக்கடாத சமத்து கூட உன் முன்னாடி போய் சேர்ந்துப்பாள. சொத்து விஷயத்துக்கு மட்டும்தான்ப்பா. சரி, எதுக்கு இப்ப இதெல்லாம் கிட்ட சொல்ற? இந்த சொத்து விஷயம் அவ்வளவு சீக்கிரம் முடியாதுப்பா. ராஜேந்திரன் சிவஞானமும் இதை விட்டு கொடுக்க மாட்டாங்கப்பா. எதுக்கு இருக்க கதையெல்லாம்?
அப்பா டேய் எழுந்திரு 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 டேய் எழுங்கோ சரி 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 அழாத அழாத டேய் எழுங்கோ அழாதடா சரிடா சரிடா டேய் சரிடா சரி சரி அழாதடா சரிடா சரிடா சந்தோஷமா இருந்தப்பா ஆனா இப்ப எனக்கு நிம்மதியா போயிடுச்சுப்பா இது என்னமோ சரி வராதுப்பா இப்ப ஒரு நல்ல புத்தி வந்தது எனக்கு சந்தோஷமா இருக்கு அப்படியே அதே நேரத்துல இந்த சொத்தை விட்டு கொடுக்க உமா தயாரா இல்லப்பா நீங்க தான் எனக்கு சப்போர்ட் பண்ணும்பா டேய் இத நான் என்னடா பண்ண முடியும் எங்களுக்காக சொத்து பிரிக்கிற விஷயத்தில நீங்க தானப்பா பேசணும் நான் எப்படி அதெல்லாம் போய் பேச முடியும் அப்பா எனக்கு எங்க அப்பா பேசாம வேற யாருப்பா போய் பேசுவாங்க சரிடா இத பார் இத நீ சொன்ன மட்டும் பத்தாது உன் பொண்டாட்டி நம்ம வீட்டுக்கு வந்து என் மருமகளா இருந்தா தான் நான் அங்க போய் பேச முடியும் புரியுதா அதனால முதல்ல நீ வீட்டுக்கு போய் உடனே சொல்லி உடனே நம்ம வீட்டுக்கு வர சொல்லு மிச்சம் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் ஏதோ பத்தி நீ கவலைப்படாத தைரியம் இரு சரியா எல்லாரும் மாறி போயிட்டாங்கல்ல ஒட்டு மொத்தமா மாறிட்டாங்கல்ல எனக்கு தெரியலங்க இங்க நடக்கிறதெல்லாம் கனவா நினைவான்னு அம்மாவோட அஸ்தி கரைஞ்சு போனதோட எல்லாமே கலைஞ்சு போச்சுங்க அவ்வளவுதானாங்க எல்லாம் முடிஞ்சு போச்சா இல்ல மீனாட்சி ஏதோ சூழல் அவ்வளவுதான் இல்லங்க உமா அல்லா என் கூட இந்த வீட்டுல எப்படி இருந்திருப்பா நாம எப்படி அவளை பார்த்துட்டு இருந்திருக்கோம் அவளை நாம எவ்வளவு செல்லமா வச்சுக்கிட்டு இருந்தோங்க கல்யாணம் ஆனாலும் என் கண்ணுக்குள்ளியா இருக்காங்க அண்ணி அண்ணின்னு என் காலையை சுத்திட்டு எவ்வளவு அன்பா என் கூட இருப்பா ஆனா அவளே என்ன எவ்வளவு கேவலமா பேசுறா பாத்தீங்களா அவ சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் கேட்கும் போது என் மனசு எப்படி கஷ்டப்பட்டுச்சுன்னு தெரியுமாங்க இல்ல நீ என் குழந்தைய வித்துட்டேன்னு சொல்ற அளவுக்கு போயிட்டான் நீ அவள்கிட்ட பேசி என்ன புண்ணியம் சண்முகனோ தலையில மாறி போயிட்டாரு இப்ப என்ன பண்றது ராஜேந்திரா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சொத்தை பிரிக்கணும்னு சொன்னா நான் என்ன செய்யறது எனக்கு ஏதோ வழி தெரியாத காட்டுல கண்ணை கட்டி விட்ட மாதிரி இருக்கடா சாந்தி அக்கா கண்டிப்பா இதுக்கு ஒத்துக்காது ஏன்னா உமாவும் ஆனந்தியும் தான் அந்த பக்கம் பாத்துக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கு கைராசி குடும்பத்துல உங்களுக்கு சார்பா பேசுறதுக்கு ஒரு சப்போர்ட் தேவையா இருக்குல்ல இவ இருக்கா அவ இருக்கா அவருக்கு அவங்க பக்கம் என்னங்க இது ரொம்ப கேவலமா இருக்குங்க நிறைய பட்டிருக்கோம் இன்னும் படுறதுக்கு என்னங்க தேவை எத்தனை வாட்டி சொல்லிருப்பீங்க விட்டு கொடு விட்டு கொடு விட்டு கொடுன்னு என்னத்த கண்ணு சொல்லுங்க நீங்க எல்லாரும் இப்ப விட்டுட்டு போயிட்டாங்கல்ல என்னங்க இருக்கு இப்ப கொடுக்கறதுக்கு சொல்லுங்க இன்னைக்கு நீங்களும் நானும் வெறும் கையா தான் நிக்கிறோம் அவ்வளவுதான் மிச்சம் இருக்கிற மானம் மரியாதை கௌரவம் இது கூட எப்ப போகும் நமக்கு தெரியாது மீனாட்சி ஏங்க இதுக்கு மேல பேசுறதுக்கு என்னங்க இருக்கு சொல்லுங்க என்னங்க இருக்கு இல்ல என்னால சுத்தமா முடியல எல்லாம் கேட்டாச்சு இது பாருங்க இனிமே யார் என்ன வேணாலும் கேட்டுட்டு போகட்டும் எனக்கு நீங்க மட்டும் எனக்கு வேணுங்க எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு போயிடலாங்க எங்கேயாவது நமக்கு எதுவுமே வேண்டாம் யாருமே வேண்டாம் சரி நீ சரி பாதமா பதமா பா
பண்ணிட்டு இருக்கீங்க? ரொம்ப வேதனையா இருக்கு மீனாட்சி. எங்க இதெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சது தானே? தெரியும், ஆனா எப்படி நடக்கும்னு தெரியாதே. அம்மா இறந்தப்ப சொன்னாங்கல்ல பிரிச்சு விட்டுருங்கன்னு. நாம தாங்க லேட் பண்ணிட்டோம், நாளைக்கே பிரிச்சிடலாங்க. ரெண்டு மூணு நாள் இல்லைனாலும் ஒரு வாரமாவது ஆகும்ல. லீகலா வரவு செலவு கணக்கெல்லாம் பார்க்க வேண்டாமா? இது பாருங்க, எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரத்தில் முடிச்சிருங்க மீனாட்சி. என்ன மீனாட்சி, உன் வாயிலே எப்படி சொல்ற? இதுக்கு மேல எப்படிங்க போராட முடியும்னு நினைக்கிறீங்க? போதும், எனக்கு என்னமோ இந்த போராட்டத்துல நான் உங்களை எழுந்துருவேணும்னு ரொம்ப பயமா இருக்கு. போதுங்க, என்னங்க யோசிக்கிறீங்க மீனாட்சி? சொத்தை பிரிக்கிறது பிரச்சனையே இல்லை, பாகத்தை பிரிச்சு கொடுத்த உடனே எல்லாரும் நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோ, என்ன பண்ணுவ? எனக்கு பயமே. அதான் சொல்றேன், சொத்தை பிரிக்க வேணான்னு. அவங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கிட்டோம். இல்ல ராஜேந்திரா, நம்ம சொத்தை பிரிச்சு கொடுக்காம இருந்தோம்னு வச்சுக்கோ, ஏதோ நாம சொத்து மேல ஆசைப்படுற மாதிரி ஆயிடும்டா. என் கவலை எல்லாம் பாரம்பரியமான சொத்து தவறா எதுவும் பண்ணிடக்கூடாது, அவ்வளவுதான். இத பாருங்க, அதோட மதிப்பு என்ன நமக்கு தான் தெரியும், நாம தாங்க பாதுகாக்கணும். அதுக்கு ஈடான எவ்வளவு சொத்துக்களை அவங்க கேக்குறாங்களோ அதை எல்லாத்தையுமே கொடுத்துருங்க. அண்ணி என்ன நீ சொல்றீங்க? அண்ணன் சம்பாதிச்சதுதான் நிறைய, அத கொடுக்கணுமா? அவங்க என்ன பண்ணிடுவாங்க? வேணாம் தம்பி, இது பாரம்பரியமான வீடு, உங்க அப்பா முத முதல்ல வாங்கின கைராசி சில்க்ஸ்ங்கிற கடை. இது ரெண்டுத்தையும் வச்சுக்கிட்டு மத்தது யாருக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையுமே கொடுத்துருங்கிறேன். சந்தோஷமா வாங்கிட்டு போயிடுவாங்க, அதுக்கு தானே காத்துக்கிட்டு இருக்காங்க. கஷ்டப்பட்ட உங்களுக்கு என்ன மிச்சம்? உனக்கு விவரம் தெரியாதரா, நான் அப்பாவோட வியாபாரத்துக்கு போவேன். காந்தி வீதியில சின்னதா ஒரு கடை, கைராசி சில்க்ஸ். அப்புறம் இந்த வீடு, இது ரெண்டும் அப்பாவோட சொத்து இல்லடா, அப்பாவோட ஆத்மா. நம்ம அப்பா அம்மாவோட ஜீவன் இங்கதான் சுத்திக்கிட்டு இருக்கு, இங்கதான் சுத்திக்கிட்டு இருக்கு. டேய், இது ரெண்டுத்தையாவது அவங்க விட்டு வச்ச போதுண்டா மீனாட்சி? இது ரெண்டுத்தையும் அவங்க விட்டு வச்சா போதும் மீனாட்சி. அவங்க யாருன்னு இதுல உரிமை கொண்டாடுறதுக்கு? இதெல்லாம் நீங்க சம்பாரிச்சதுன்னு. டேய் போன போட்டு போன, என்ன மாப்பிள்ள பேசுறீங்க? அதுக்குன்னு எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துட்டா என்ன அர்த்தம்? உங்களுக்குன்னு என்ன மாப்பிள்ள இருக்கு? இதோ உங்க தம்பியோட குழந்தைய வேற நீங்க வளர்க்குறீங்க, அந்த குழந்தைக்கு என்ன? எனக்கு உடம்புல பலம் இருக்குமா, இன்னும் நிறைய சம்பாதிப்பேன், அதெல்லாம் யாருக்கு? இவளுக்குதா? அப்போ இவர் அப்படியே உட்ற போறீங்களா மாப்பிள்ள? ஒரு விஷயம், மீனாட்சி உங்ககிட்ட சொன்னாளா இல்லையான்னு எனக்கு தெரியாது. என் பொண்ணு கவிதாவை தம்பி ராஜேந்திரனுக்கு கட்டி வைக்கலான்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். என் பொண்ணு கவிதாவை தம்பி ராஜேந்திரனுக்கு கட்டி வைக்கலான்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். மீனாட்சிக்கிட்டையும் சொல்லிட்டேன், இவருக்கும் தெரியும். ஏன் சொல்றேன்னா, தம்பி ராஜேந்திரனோடையும் வாழ மாட்டேன், இந்த குழந்தைக்கும் சொந்தம் கொண்டாட மாட்டேன்னு வைஜெயந்தி அவங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டா.
சத்தியம் வேற பண்ணிருக்கா இல்ல மாப்பிள. தம்பிக்கும் கவிதாவுக்கும் கல்யாணம் நடந்து முடிகிற வரைக்கும் இந்த சொத்து பிரிக்க வேண்டாம். ஆமாம், அப்போதான் இந்த குடும்பத்துக்கு நல்லது மாப்பிள்ள. நான் என் மனசில் பட்டதை சொல்லிட்டேன், அப்புறம் உங்கள் இஷ்டம் மாப்பிள்ள. எதுக்கு இதெல்லாம் பேசுறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியலையே. எல்லா வேலையும் நீயே இழுத்து போட்டு செஞ்சின் கிடக்குற, சமையல் வேலை கூடவா நீ பண்ணுவ? அம்மா, எப்பவுமே நான் வழக்கமா பண்றது தானே. என்னத்த வழக்கமா பண்றது? சமையல் வேலை கூட எதுவும் வந்து செய்ய மாட்டாளுங்களா? சொத்தை பிரிச்சுக்கிறதுக்கு மட்டும் காக்கா கூட்ட மட்டும் வந்துடுறாளுங்கள. நீ சமைச்சு வச்சினா கொட்டிக்கிறதுக்கு மட்டும் ஊருக்கு முன்னாடி வந்து உட்காந்துருவாளுங்க. ஏதாவது வந்து கூட மாட்ட செய்யலாம் இல்லம்மா? எதுக்குமா, தேவையில்லாம பேசிக்கிட்ட. நான் எப்பவும் செய்யறது தான், எனக்கு ஒன்றும் சிரமம் இல்லை. சரி சரி, உங்ககிட்ட எது சொன்னாலும் நீ ஒன்றும் புரிஞ்சிக்கவே மாட்டேன். நீ போ, நீ போய் ரெஸ்டடு, நான் பண்ணுறேன். பெரிய கம்ப சுஸ்திரமா சமையல் நான் வீட்டில் பண்ணிட்டு இருக்கிறது தானே. இந்த கவிதா வேற 10 நாள் காலேஜ் லீவா, அவ பண்ணிட்டு போறா? அம்மா, அட நீ போமா, நான் பார்த்துக்கிறேன். நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்க போ. வளரு வளர்மதி, வாங்க. எப்படி இருக்கீங்க? வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா? வளரு. எங்க, காஃபி ஏதாவது சாப்பிட்றீங்களா? வளர்மதி. மாமா, வாங்க மாமா. எப்படி மாமா இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. அத்தை எப்படி இருக்காங்க மாமா? நல்லா இருக்காம்மா. வரும்போது ஹாஸ்டல்ல பசங்கள பார்த்துட்டு தானே வரீங்க? பார்த்துமா வரேன். நீ நல்லா இருக்கேம்மா? நல்லா இருக்கேன் மாமா. ஆமா, மாப்பிள்ளை எங்க இருக்காரு? உள்ளதா மாமா இருக்காரு. நீங்க உள்ள வாங்க மாமா, அங்கவே பேசலாம். மீனாட்சி, இன்னும் திமிர் பத்தியா இந்த சூம்பி பணம் சொரக்கா மூஞ்சிக்காரனுக்கு? பொண்ண கட்டி கொடுக்கும் போது அப்படி வளைய வளைய வந்தான்னு நீ சொன்ன, இப்போ உனக்கு அவன் விரோதி ஆயிட்டானா? இனிமே பெருசா மூஞ்சி திருப்பிக்கிட்டு போறான். இதோ பாராள குள்ளச்சி, அவ ஒருத்தி நல்ல இடிச்ச புலி மாதிரி இருந்துகிட்டு உள்ளதா இருக்காரு மாமா. வாங்க மாமா, என்ன நைஸ் பண்ணி கூட்டின்னு போறா? ஐயோ ஐயோ, இதுங்களுக்கெல்லாம் அப்படி ஒரு நல்ல காலம் வந்து கிடக்குது. ஐயோ, நீ இதுங்களெல்லாம் நினைச்சு கவலைப்பட்டு கிடக்காத. உங்கிட்டலாம் பழகறதுக்கு ஒரு தகுதி வேணும் அதுங்களுக்கு. நீ போய் அவனை வறந்தி வறந்தி காப்பி குடிக்கிறீங்களா, காப்பி குடிக்கிறீங்களான்னு கேட்டு கிடக்குறா? ஐயோ கன்றாவிமா. சரிம்மா. ஐயா அழுவாதம்மா. இல்ல இல்ல, வேணுவை கூட்டிட்டு நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வரேன். வீட்டை பத்திரமா பாத்துக்கோ. நீ ஜாகிரதையா போயிட்டு வரனா? இதுங்களே நினைச்சின் போயின்னு கிடக்காத. அப்புறம் இந்த காசை மிச்சம் பண்றேன்னு ஒண்ணும் பண்ணாத. நீ ஆட்டோல போ, முடிஞ்சா கால் டாக்ஸில போ. இன்னும் மிச்சம் பண்ணா இந்த மூதேவிங்களுக்கு தான் அழணும், புரியுதா? ஜாகிரதையா பத்திரமா போயிட்டு வா, போ. நல்லா வந்து வாங்கிதுங்க பாரு, சைஸ் கணக்குல. ஐயோ ஏமாப்ள, கேஸ் என்ன லெவல்ல போயிட்டு இருக்கு, என்னாச்சு? இதுவரைக்கும் எந்த ஆதாரமும் கிடைக்கல. கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க ஆதாரம் தான் பேசுவோம். நம்ம வக்கீல்கிட்ட நான் எல்லாத்தையும் தெளிவாக பேசியிருக்கேன். மேற்கொண்டு என்ன பண்ணணுங்கிறதையும் அவரே சொல்கிறேன்னு இருக்காரு. ஏமாப்பிள, இந்த வக்கீல் சரியான ஆள் தானே? ஏன் கேட்குறேன்னா, என்னதான் இருந்தாலும் உங்கள் அண்ணன் ஏற்பாடு பண்ண வக்கீலாச்சே. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் சொல்லுங்கள், நமக்கு தெரிஞ்ச வக்கீலை வச்சு பார்த்துக்கலாம். இல்லை இல்லை, அதுக்கெல்லாம் அவசியம் இருக்காது. ஏன்னா ரகு சாருக்கு என் கேஸை பற்றி எல்லா விஷயமும் தெரியும். அவர் டெல்லிக்கு போனதுனால தான்
அவரோட ஜூனியர் குமார் இந்த கேஸ் எடுத்து நடத்திட்டு இருக்காரு. அவரும் நல்ல திறமையானவர் தான். அதே சமயத்துல தொழிலுக்கு எந்த விதத்திலையும் துரோகம் செய்யாதவர். அவர் நமக்கு கண்டிப்பா சாதகமா தான் யோசிப்பார். சரிமா பிள்ள, அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு ஏதாவது சொன்னாங்களா? அடுத்த கோர்ட்டுக்கு நம்ம இப்ப போனோம் தெரியல. ஜட்ஜ் இப்ப ஊர்ல இல்லாததுனால கேஸ் கொஞ்சம் தள்ளி போவோம்னு சொல்லியிருக்காங்க. பாப்போம், அதுக்குள்ள நிறைய விஷயங்களை நாம தெளிவுபடுத்திக்கணும். இந்த கொலையை யார் செஞ்சிருப்பாங்க, அதுக்கு பின்புலமா யார் இருந்திருப்பாங்க, சடகோப்பன் கொலை செய்யப்பட்ட அந்த இடத்துல எப்படி என்ன மாட்ட வைக்க ஆதாரத்தை போட்டுட்டு போனாங்க, இப்படி எல்லா கேள்விக்கும் பதில் கிடைக்கணும். அதெல்லாம் நம்ம எப்படிங்க கண்டுபிடிக்க முடியும்? நம்ம தான் கொலை பண்ணலன்னு சொல்றோம்ல, அதுக்கு மேல வேற எப்படி நிரூபிக்க முடியும்? வளர், கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆதாரம் மட்டும்தான் பேசும். செத்து போனவன் ஒன்றும் தியாகியோ நேர்மையானவனோ கிடையாது. அவனே ஒரு பொறுக்கி, அவனுக்கு ஏகப்பட்ட எதிரிங்க இருந்திருப்பாங்க. அதனால நாம் இந்த கொலையை பண்ணல நிரூபணம் பண்ணுறதை விட யார் பண்ணியிருப்பாங்கன்னு ஒரு சின்ன துப்பு கிடைச்சா போதும், அதுவே நமக்கு பெரிய உதவியாக இருக்கும். அதுக்கான எல்லா முயற்சிகளையும் வக்கீல் பண்ணிட்டு தான் இருக்காரு. மாப்பிள்ள, நீங்கள் எதுக்கும் சோர்ந்து போயிடாதீங்க, உங்களுக்கு நாங்கள் இருக்கோம். வக்கீல் ஃபீஸு, கோர்ட்டு செலவு எதுவாக இருந்தாலும் எங்ககிட்ட தயங்காமல் கேளுங்க. மூணாவது மனுஷன் மாதிரி எங்களை பார்க்காதீங்க. அப்புறம் வளர்மதி என்கிட்ட பேசும்போது சொல்லுச்சு, வீட்டில் ஏதோ சொத்தை பிரிக்கிறத பற்றி எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னு. அன்னைக்கு எல்லாரும் வீட்டுக்கு வந்து எல்லாரும் பேசினாங்க, ஆனால் எந்த முடிவுக்கும் வரல. மாப்பிள்ள, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நீங்கள் இப்படியே எழுதுக்கிட்டே இருப்பீங்க? ஒரு முடிவுக்கு வாங்க. நாளைக்கு வளர்மதிக்கு ஆஸ்பத்திரி செலவு, பிரசவ செலவு, அது இதுன்னு நானே பார்த்துக்குவேன்னு வச்சுக்கோங்க. ஆனால் பிற்காலத்துக்கு உங்களுக்குன்னு ஒரு தனித்துவம் வேணும்ல. நாலு பேருக்கு முன்னாடி நீங்க தலை நிமிந்து நடக்கணும்ல. இங்க பாருங்க, அப்ப தருவாங்க இப்ப தருவாங்கன்னு காத்துக்கிட்டு இருக்கிறதுல அர்த்தமே இல்ல. ஆமா, நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். சரி, நாம இத பத்தி கொஞ்சம் வெளியே போய் பேசிட்டு வரலாம். சரி மாப்பிள்ள, வாங்க போலாம். சரி, நீங்க போயிட்டு வாங்க, நான் சாப்பாடு ரெடி பண்றேன். சரி.